ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை பிளாக். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஏர் லேயரிங். இதுக்காக நாங்க செலக்ட் பண்ண மரம் உள்சீத்தா. நம்ம இப்போ ஒரு சீட் போட்டு அது வழியா மரம் வளர்ந்து அது கனி தர்றதுக்கே வருடங்கள் ஆயிரும். இந்த மரம் கூட பாத்தீங்கன்னா சீட் போட்டு வளர்ந்தது தான். ஆனா இந்த மரத்துலேருந்து எங்களுக்கு கனி கிடைக்கிறதுக்கே 8 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஏர் லேயரிங் முறை எதுக்கு பண்ணுறோன்னா, தாய் மரத்தில் கிடைக்கக்கூடிய கனி எந்த குவாலிட்டியில் இருக்கோ ஏர் லேயரிங் செய்யக்கூடிய மரத்துலேருந்தும் அதே குவாலிட்டியில் நமக்கு கிடைக்கும். ஏர் லேயரிங் செய்து எடுத்த மரத்தில் 3 மாதத்துலேயே கனி கிடைக்கும். இப்போ இந்த ஏர் லேயரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முழுசித்த மரம் இப்போ நான் தேர்ந்தெடுத்துருக்கேன்ல, அதில் வந்து விரல் தடிமன் உள்ள கிளையை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம். அந்த கிளையில் மேலே ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 இன்ச் கீழே ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அந்த நடுவில் இருக்க அந்த தோலை வந்து நீக்கிருங்க. அந்த நடுவில் இருக்க இடத்த, தோல் நீக்கின இடத்த நல்லா சுரண்டி விட்டுட்டு ஒரு பாலிதீன் கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரை கீழே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் மண், அப்புறமா கொஞ்சம் கொக்கோபீட், ரெண்டும் சேர்ந்து அந்த கலவையை கரெக்டாக அந்த சுரண்டி விட்டோம்ல அந்த இடத்துக்கு நேரே அந்த கவரில் வச்சுருங்க. வச்சுட்டு கவரை வந்து நல்ல டைட்டாக மேலேயும் ஒரு கெட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக கட்டுறீங்களோ, சுற்றி கட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வேர் வந்து நல்லா பிடிக்கும். இந்த முழுசீத்தா இலையும் சரி பழமும் சரி புற்றுநோய்க்கு ரொம்ப பெஸ்ட்டான மெடிசின். இதில் இருக்கக்கூடிய அசிட்டோஜெனின்ஸ், இது வந்து அதிக எதிர்ப்பு சக்தி, புற்றுநோய் செல்களை வந்து உடலில் வரவிடாமல் தடுக்கும். இந்த முழுசீத்தா இலைகளை வந்து டீ போட்டு குடிச்சிட்டு வந்தால் அதுவே வந்து ஹீமோதெரப்பிக்கு சமமாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்த முழுசீத்தா இலையை வந்து நீங்கள் டீ போட்டு குடிச்சிங்கன்னா மன அழுத்தத்தை அது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். அப்புறமா வந்து இதய நோய்கள் எதுவும் வராமல் தடுக்கும், சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கும். முழுசீத்தா பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து அது குறைக்குது, நம்ம உடல் எடையுமே சீராக வைக்குது, அஜீரண கோளாறுகள் வராமல் தடுக்கும். ஒரு 45 நாள் கழிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு வேர் வந்திருக்கும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு வேர் வரலனா ஒரு 60 நாள் பார்த்துக்கோங்க. 60 நாளுக்குள்ளாடி கண்டிப்பாக வேர் வரும். வேர் வந்ததுக்கப்புறமா அந்த கவருக்கு கீழேருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி நீங்கள் ப்ரூனர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணும்போது அந்த வேர் எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மரத்தை அந்த வேர்கள் எதுவும் டேமேஜ் ஆகாமல் அந்த கட்டை பிரிச்சுக்கோங்க. அப்புறமா வந்து அந்த வேர் டேமேஜ் ஆகாமல் அந்த கவரை வந்து மெதுவாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளான்ட்டை ரீபாட் பண்ணுறதுக்கு 50% செம்மண், 20% கம்போஸ்ட், 20% கொக்கோபீட், அப்புறம் 10% வந்து மண் புழுவரம் சேர்த்து அந்த பிளான்ட்டை வந்து ரீபாட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பிளான்ட்டை வந்து ரீபாட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 வாரத்துக்கு கொஞ்சம் நிழலான பகுதியில் மாற்றி வச்சுக்கோங்க, வெயிலில் வைக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.